الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, சமீபத்திய தினங்களாக பத்திரிகைகளிலே நாம் பார்த்து வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதனை கடவுளாக வர்ணித்து அந்த மனித கடவுளின் மரணத்தால் அவர்களின் பக்தர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு காட்சியை மீடியாக்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே தொப்பி வைத்து தாடி வைத்த இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்மால் ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தி. பொதுவாக சகோதரர்களே, இன்று உலகத்திலே மனிதர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள், யார் யதார்த்தமாக ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாதவர்கள். உலகத்திலே ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அது ஒன்று கடவுள், இறைவன். அந்த இறைவனை தேடுகின்ற காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அமைதி வேண்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ரசிக்க வேண்டும், அந்த வாழ்க்கையினுடைய சுவையை சில நிமிடங்களாவது உணர வேண்டும். இது யதார்த்த ஈமான் உள்ளத்தில் இல்லாத முஸ்லிம்களும் கூட இதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர்கள் அல்லது பிரச்சனைகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துக் கொண்டு வேறு விஷயங்களின் பக்கம் கவனங்களை திசை திருப்பக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் இறைவனுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுகிறார். இப்ப எல்லோருமே நாம பொருளாதாரத்தை தேடுறோம். காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பொருளாதாரம் இருந்ததுன்னு சொன்னா நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும், பணம் இருந்ததுன்னு சொன்னா நம்முடைய நல்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாம், நல்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடலாம், நல்ல ஒரு வண்டி வாங்கிடலாம், நல்ல ஒரு பொண்ணை கட்டிடலாம், அப்புறம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே சந்தோஷமாக அனுபவிச்சுட்டே போகலாங்கிறது இன்னைக்கு சாதாரண பாமரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு சிந்தனை. இதனாலதான் பொருளாதாரத்தை தேடும். பொருளாதாரத்தை தேடியவர்கள் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள் நிம்மதிக்காக வேண்டி பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்தை தேடியவர்களோ நிம்மதிக்காக வேண்டி பொருளாதாரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இறந்து போன மனித கடவுளான சாய்பாபாவிற்கு 146,000 கோடி சொத்துக்கள் இருக்கிறது. ஸ்பெக்ட்ரம் 2G நெருங்கிட்டார். காரணம், பொருளாதாரத்தை தேடியவர்கள், பொருளாதாரத்தில் பரிபூர்ணம் அடைந்தவர்கள் என்ன செய்யறாங்க? நிம்மதியை தேடி பணத்தை கொடுக்கிறாங்க. பொருளாதாரம் இல்லாதவர்கள்
நிம்மதிக்காக வேண்டி பணத்தை தேடுகிறார்கள். பணம் படைத்தவர்கள் நிம்மதிக்காக வேண்டி பொருளாதாரத்தை குடிக்கிறார்கள். இதை வைத்து தான் யாரு பெரியலாயிரா இதுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர்கள் கடவுளாக போய் விடுகிறார்கள். உதாரணமா நான் அடிக்கடி சொல்றது உண்டு,